வணக்கம். தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே சுவையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மெத்தடில் நம்மளுடைய ப்ளம் கேக் வந்து பாரம்பரிய முறையில் ரம் வச்சு செய்வாங்க. ஆனால் நம்ம ரம்மெல்லாம் வச்சு செய்ய போகிறதில்லைங்க. பாருங்கள் எப்படி ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சீக்கிரமாக செஞ்சிடலாம் நம்ம ப்ளம் கேக். தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கேரமல் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. கால் கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கலர் சேஞ்ச் ஆகும். ஃபுல்லாக கேரமல் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க. கேரமல் ஆகும்போது புகையெல்லாம் வரும், பயப்படாதீங்க. இப்போ கால் கப் தண்ணி ஊற்றிடலாம். பார்த்து ஊற்றுங்க. மூடி போட்டு கூட லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு கூட நம்ம ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து கொஞ்சமாக லைட்டாக கொதித்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய கேரமல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. இல்லைனா கேக் டின் இருந்தால் கேக் டின் எடுத்துக்கோங்க. இல்லைனா குக்கர் எடுத்துக்கலாம். ஒரு சாஸ் பேன் கூட எடுத்துக்கலாங்க. எதில் வேணாலும் நம்ம இந்த கேக் செய்யலாம். ரொம்ப ஈஸி தான். ஓவன் இல்லாமல் நமக்கு செய்ய போகிறோம். கீழே அடியில் வந்து பட்டர் பேப்பர் போட்டுடலாங்க. நெய் தடவிட்டு அதுக்கு மேலே பட்டர் பேப்பர் போட்டுடலாம். சுற்றிலும் பட்டர் பேப்பர் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். அதுக்கு மேலே லைட்டாக நெய் தடவி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பட்டர் பேப்பர் இல்லாட்டினா பரவாயில்லைங்க, வீட்டில் ஏ ஃபோர் ஷீட் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துட்டு அதில் வந்து நல்லா ஆயில் தடவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோ நான் போட போகிறேங்க. நீங்கள் கண்டிப்பாக பட்டர் பேப்பர் எப்படி செய்யலான்னு பார்க்குறது பாருங்கள். கால் கிலோ மைதா மாவு எடுத்துக்கலாங்க. மைதா மாவுக்கு பதிலில் நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். ஆப்பர் சோடா அரை ஸ்பூன், பேக்கிங் பவுடர். இது இல்லாட்டினா ரெண்டுக்கும் பதில் ஈனோ கூட எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் கொக்கோ பவுடர் போடுறேன். இது ஆப்ஷனல் தான். கலர் நல்லா ப்ரௌன் கலராக வரத்துக்காக தான் இது ஆட் பண்ணுறேங்க. இல்லாட்டினா லைட் ப்ரௌனாக பார்க்குறதுக்கு நல்லதாக இருக்கும். நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணுறதுனாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஜலித்து மூணு டைம் நல்லா ஜலித்து எடுத்துக்கலாம் மாவை. அப்போ தான் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வருங்க. அதுக்காக தான் ஜலிக்கிறது. ஒரு கப் மாவுக்கு அரை கப் சர்க்கரை, இதாங்க அளவு. 125 கிராம் சர்க்கரை எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு. இது அதிகமாக போட வேண்டாங்க, வாசனை ரொம்ப நல்லா இருக்காது. ஒரு ரெண்டு பிஞ்ச் சுக்கு, சுக்கு பவுடர் போடலாம். சுக்கு இருந்தால் சுக்கும் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. தனியாக அரைச்சா வந்து நல்லா அரையாது. அதனால தான் சர்க்கரையோடு அரைச்சா நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிடும். அப்புறம் மூணு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு கப் ஆயில், 100 எம்எல் ஆயில், 25 எம்எல் வெண்ணெய். வெண்ணெய் வந்து உருக்கி போட்டிருக்கேங்க, நீங்கள் அப்படியே கூட போடலாம். ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், அப்போ தான் முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கும். ஒரு ஸ்பூன் தேன் போடுறேன். இது ஆப்ஷனல் தான். வீட்டில் தேன் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். 4 ஸ்பூன் ஆரஞ்சு ஜூஸுங்க. ஆரஞ்சு ஜூஸ் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பதிலில் நீங்கள் வந்து கிரேப் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். கேரமல் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இன்க்ரீடியன்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். அடுத்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. டூட்டி ஃப்ரூட்டி ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கிஸ்மிஸ் வந்து 25 கிராம் எடுத்துக்கலாம். பிளாக் கிறிஸ்மஸ் வந்து ஒரு 50 கிராம். பிளாக் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாதாம் ஒரு 10, கேஷியோ நட் ஒரு 10,
அப்புறம் டேட்ஸ் ஒரு 7 நம்பர், செரி ஒரு 10, இவ்வளோதாங்க. எல்லாமே போட்டுக்கலாம். ஒரு கப்பு வரணுங்க. பேரிச்சம்பழமும் செரியும் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நிறையா போட்டால் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கேக்கு. நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், ஆனால் அதிகமாக போட்டுக்கோங்க. நான் வந்து 1/2 கிலோ போட்டிருக்கேங்க, 250 கிராம். அதுக்கப்புறமா நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மைதா மாவு இருக்கு இல்லைங்களா, அது இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மிக்ஸ் பண்ணலைன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே அடியில் போய் தங்கிடுங்க. 4 ஸ்பூன் கிரேப்ஸ் ஜூஸ் போடுறேங்க, அது ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கையில் கூட நீங்கள் கலக்கி எடுத்துக்கலாங்க, ஆனால் ரொம்ப நேரமாக கலக்கக்கூடாது. மாவு போட்டுட்டு ட்ரை ஃப்ரூட்ஸோடு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஆரஞ்சு தூள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. அது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவில் மிக்ஸ் பண்ணால் போதும். நம்மளுடைய கேக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கேக் செய்யலாமா? செமையாக இருக்குங்க இந்த கேக்கு, கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போது நம்ம அந்த டின்ல ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே வந்து அலங்காரத்துக்காக மட்டுமே நான் இதை ஆட் பண்ணுறேன். நிறைய கேஷ்யூ நட்லாம் வச்சுருக்கேன், நீங்களும் வைங்க, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. செரி வச்சேங்க, ஆனால் அது அடியில் போயிடுச்சு. நீங்கள் வந்து செரியெல்லாம் வைக்க வேணாம், லாஸ்ட்டில் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க, குக்கர் கூட எடுத்துக்கலாம், அதை கூட டைரெக்டாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடியில் வந்து பழைய தோசைக்கல்னா தவா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மணல் போட்டிருக்கேன், நீங்கள் உப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு மூடி ஒரு 15 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க. அதில் வந்து நம்மளுடைய கேக் பேட்டர் அதில் வச்சிடலாம். அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. இப்போ நம்மளுடைய சுவையான கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. 40 நிமிஷத்துலேருந்து 1.5 ஹவர் வரைக்கும் நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பாருங்கள், அதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா எடுத்துடலாம். 40 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் கேக் நல்லா பேக் ஆகிருக்கான்னு. பேக் ஆகலைன்னா 20 மினிட்ஸ் கழிச்சுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கேக் நல்லா வெந்திருக்கும். கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தாங்க வைக்கணும். பாருங்கள், அருமையாக சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லணும். நான் இப்போ சாப்பிட போகிறேன், வாங்க சாப்பிட்லாம். அம்மா, செம சூப்பராக இருக்குங்க. அந்த நட்ஸ் எல்லாம் அப்படி கடித்து சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்குங்க, நல்லா சாஃப்டாக இருக்குங்க கேக்கு. தமிழ் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஹாப்பியாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.